வணக்கம் சௌராஷ்ட்ரா வணக்கம் தமிழ்நாடு குஜராத்தின் முதலமைச்சர் புபேன் பாய் பட்டேல் அவர்களே நாகாலாந்தின் ஆளுநர் எல் கணேசன் அவர்களே ஜார்க்கண்டின் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே மத்திய அமைச்சரவையிலேயோட சகாக்களே பாய் புருஷோத்தம் ரூபாலா அவர்களே எல் முருகன் அவர்களே மீனாட்சி லேக்கியவர்களே இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பு கொண்டிருக்கும் பிற மாமனிதர்களே தாய்மார்களே பெரியோர்களே சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வந்திருக்கும் தமிழகத்தின் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் உங்கள் அனைவரையும் குஜராத் மண்ணிலே இன்று சந்தித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஒரு விஷயம் குறித்து சொல்ல வேண்டும் என்றால் விருந்தோம்புவதிலே இருக்கும் சுகம் மிக அலாதியானதுதான் ஆனால் நம்முடைய மக்களே கூட பல ஆண்டுகள் கழித்து வீடு திரும்பும் பொழுது அந்த சுகத்தில் உற்சாகம் மற்றும் உபகையின் விஷயமே மிக அருமையானதாக இருக்கும் என்று போல நெஞ்சம் தழுதழுக்க சௌராஷ்டிரத்தின் ஒவ்வொரு மனிதனும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற தங்களுடைய சகோதர சகோதரிகளை வரவேற்பதில் கண் விழுத்து காத்திருக்கிறார்கள் என்று அதே உணர்ச்சி பொங்கும் இதயங்களோடு நானும் கூட தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற நம் சொந்தங்களுக்கு மத்தியிலே மெய்நிகர் முறையிலே கலந்திருக்கிறேன் அந்த நாட்கள் நன்றாக நினைவிருக்கிறது நான் முதல்வராக இருந்த வேளையிலே அப்போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே மதுரை நகரத்திலே இதே போன்றதொரு பெருமையான சௌராட்ட தமிழ் சங்கமத்திற்கு ஏற்பாடு செய்தேன் அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சௌராஷ்டிரத்தின் சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள் அதே போல இன்று சௌராஷ்டிரத்தின் மண்ணிலே சிநேகம் மற்றும் அன்பின் அதே மாதிரியான சிற்றலைகள் கண்ணுக்கு தெரிகின்றன இத்தனை பெரிய எண்ணிக்கையிலே நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுடைய முன்னோர்களின் பூமிக்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியை பார்த்து என்னால் ஒன்று கூற முடியும் நீங்கள் இங்கிருந்து ஏராளமான நினைவுகளையும் உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களையும் உங்களோடு கொண்டு செல்வீர்கள் என்று நீங்கள் அனைவரும் சௌராட்டத்தை நன்கு சுற்றி பார்த்து கழித்திருப்பீர்கள் சௌராட்டத்திலிருந்து தமிழ்நாடு வரை தேசத்தை இணைத்து வைத்த சர்தார் பட்டேலின் ஒற்றுமைச் சிலையினை இதனையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் அதாவது கடந்த காலத்தின் விலை மதிப்பில்லா நினைவுகள் நிகழ்காலத்தில் நம்மவர் என்ற உணர்வு மற்றும் அனுபவம் மேலும் எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடும் உத்வேகமும் கூட சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் இதிலே நாம் இவை அனைத்தையும் ஒரே வேளையில் கண்டு களிக்கின்றோம் நான் இந்த அற்புதமான ஏற்பாட்டிற்காக சௌராஷ்டிரம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று சுதந்திரத்தின் அமுதகாலத்திலே நாம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஒரு புதிய பாரம்பரியத்தின் சாட்சிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் சில மாதங்கள் முன்பாக பனாரசிலே காசி தமிழ் சங்கமத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தேசமெங்கும் நன்கு விவாதிக்கப்பட்டது இதன் பிறகு தேசத்தின் பல்வேறு பாகங்களிலே இவை போன்ற நிகழ்ச்சிகளை தன்னார்வ முறையிலே மக்களே பல வேளைகளில் இருக்கிறார்கள் மேலும் இன்று சௌராஷ்டிரத்தின் மண்ணிலே மீண்டும் ஒரு முறை பாரதத்தின் இரண்டு தொன்மையான பெருக்குகளின் சங்கமத்தை கண்டுகொண்டிருக்கின்றோம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சி ஏதோ குஜராத் மற்றும் தமிழ்நாட்டின் சங்கமம் மட்டுமல்ல இது தேவி மீனாட்சி மேலும் தேவி பார்வதியின் வடிவங்களிலே ஒரு சக்தி உபாசனையின் வடிவமும் கூட இது பகவான் சோமநாதர் மேலும் பகவான் ராமநாதரின் வடிவங்களிலே இது சிவத்தின் உணர்விற்கான கொண்டாட்டமும் கூட இந்த சங்கமம் நாகேஸ்வரர் மேலும் சுவாமி சுந்தரேஸ்வரரின் பூமிகளின் சங்கமம் இது ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் ஸ்ரீ ரங்கநாதரின் பூமிகளுடைய சங்கமம் இந்த சங்கமமானது நர்மதை மற்றும் வைகை நதிகளுடையது இந்த சங்கமமானது டாண்டியாவுக்கும் கோலாட்டத்துக்கும் ஆனது இந்த சங்கமமானது துவாரகை மற்றும் மதுரை போன்றதொரு பவித்திரமான தீர்த்தங்களின் பாரம்பரியத்துக்கானது மேலும் இந்த சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்திலே சங்கமிப்பது சர்தார் பட்டேல் மேலும் சுப்பிரமணிய பாரதியின் நாடே அனைத்திலும் முதன்மையாக கருதும் உறுதிப்பாட்டினுடையது நாம் இந்த உறுதிப்பாடுகளை முன்னெடுத்து முன்னேற வேண்டும் நாம் இந்த கலாச்சார பாரம்பரியத்தினை நாட்டினை நிர்மாணிக்க முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் நண்பர்களே பாரதம் வேற்றுமைகளை சிறப்பம்சங்களாக கொண்டும் வாழும் தேசமாகும் நாம் பன்முகத்தன்மையை கொண்டாடி மகிழும் மக்களாவோம் நாம் பல்வேறு மொழிகளையும் வழக்கு மொழிகளையும் கூட பல்வேறு கலைகளையும் வழிமுறைகளையும் கூட கொண்டாடி மகிழ்கிறோம் நம்முடைய நம்பிக்கை தொடங்கி நம்முடைய ஆன்மீகம் வரையிலும் அனைத்து இடங்களிலும் பன்முகத்தன்மை இருக்கிறது நாம் சிவனை பூஜிக்கிறோம் ஆனால் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களின் வழிமாட்டு முறைகளிலே பன்முகத்தன்மை இருக்கிறது நாம் பிரம்மத்தை கூட ஏகோ அகம் பகுஷாம் என்ற வகையிலே பல்வேறு வடிவங்களில் அவதானிக்கின்றோம் இதனை உபாசனை செய்கின்றோம் நாம் கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி போன்ற மந்திரங்கள் வாயிலாக தேசத்தின் பல்வேறு நதிகளை வணங்குகின்றோம் இந்த பன்முகத்தன்மை நம்மை பிரிப்பதில்லை மாறாக நமது விளைப்புக்களை நமது தொடர்புகளை பலமடைய செய்கின்றது ஏனென்றால் நாம் நன்கறிவோம் பல்வேறுபட்ட பெருக்குகள் ஒன்று சேர வரும் பொழுது அப்போது சங்கமம் அங்கே பிறக்கிறது அந்த வகையிலே நதிகளின் சங்கமம் தொடங்கி கும்பம் போன்ற திருவிழாக்களில் கருத்து சங்கமம் வரையிலான இந்த பாரம்பரியங்களுக்கு ஊட்டமளித்து வந்திருக்கின்றோம் இதுதான் சங்கமத்தின் சக்தி இதைத்தான் சௌராட்ட தமிழ் சங்கமம் இன்று ஒரு புதிய வடிவிலே முன்னெடுத்துச் செல்லுகின்றது இன்று நமது தேசத்தின் ஒற்றுமை இப்படிப்பட்ட பெரும் வகைகளில் வடிவம் பெறும் வேளையிலே கண்டிப்பாக சர்தாரின் ஆன்மா நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் இது தேசத்தின் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய கனவுகள் மெய்ப்பித்தல் ஆகும் இவர்கள்தாம் தங்களையே பலிதானமாக்கி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கனவினை கண்டவர்கள் நண்பர்களே இன்று நாம் சுதந்திரத்தின் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கும் வேளையில் தேசமானது தனது மரபின் பெருமிதத்தை ஐந்து உறுதிப்பாடுகள் என்ற வகையில் ஏற்றுக்கொண்டது நம்முடைய பாரம்பரியம் மீதான பெருமிதம் மேலும் எப்போது பொங்கும் என்றால் அதனை நாம் தெரிந்து கொள்ளும் வேளையிலேதான் அடிமைத்தன மனோபாவத்திலிருந்து விடுபட்டு நம்மை நாமே தெரிந்து கொள்ள முயலும் போதுதான் அது காசி தமிழ்ச் சங்கமம் ஆகட்டும் அல்லது சௌராஷ்டிர தமிழ்ச் சங்கமம் ஆகட்டும் ஏற்பாடுகள் இவற்றுக்கான பலமான இயக்கங்களாக ஆகி வருகின்றன நீங்களே கவனியுங்கள் குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இப்படி ஏராளமாக இருக்கின்றன இவை வேண்டுமென்றே நம் கவனத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்நிய படையெடுப்புகள் நடந்த காலகட்டத்திலே சௌராஷ்டிரத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கிய புலப்பெயர்வு பற்றிய விவாதம் வரலாற்று நிபுணர்கள் சிலரிடம் மட்டுமடைபட்டு கிடந்தது ஆனால் இதற்கும் முன்பாக இந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையே புராண காலந்தொட்டே ஆழமான உறவு இருந்து வந்திருக்கிறது சௌராஷ்டிரம் மற்றும் தமிழ்நாட்டுக்கிடையே மேற்கு மற்றும் தெற்கிற்கு இடையேயான இந்த கலாச்சார பிணைப்பு எப்படிப்பட்டது ஒன்று பெருக்கென்றால் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேகத்துடனேயே இருந்து வந்திருக்கிறது நண்பர்களே இன்று நம் முன்பாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்றதொரு இலக்கு இருக்கின்றது நம் முன்பாக அடிமை நிலை மற்றும் அதற்கு பின்பான ஏழு தசாப்தங்கள் காலகட்டத்தின் சவால்களும் இருக்கின்றன நாம் தேசத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் ஆனால் பாதையிலே தகர்க்க நினைக்கும் சக்திகளும் எதிர்ப்படும் திசை திருப்ப நினைப்போரும் வருவார்கள் ஆனால் பாரதம் அதிக கடினங்கள் நிறைந்த காலகட்டங்களிலும் கூட நூதனமானவற்றை செய்யும் சக்தியை கொண்டிருக்கிறது சௌராஷ்டிரம் மற்றும் தமிழகத்தின் இணைந்த சரித்திரம் நமக்கெல்லாம் இந்த நம்பிக்கையை அளிக்கிறது நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் பாரதம் மீது அந்நியர்களின் தாக்குதல் தொடங்கப்பட்ட வேளையிலே சோமநாதரின் மீது கலாச்சார மற்றும் கௌரவத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது பல நூற்றாண்டுகள் பழமையான அந்த நிலையிலே இன்று போன்ற வசதிகள் ஏதும் இல்லை அது தகவல் தொழில்நுட்ப காலம் அல்ல வந்து செல்ல விரைவு ரயில்களோ விமானங்களோ இருக்கவில்லை அப்போது ஆனால் நமது முன்னோர்களுக்கு ஒரு விஷயம் நன்கு தெரிந்திருந்தது அதாவது ஹிமாலயம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரச்சதே அதாவது இமயமலை தொடங்கி இந்திய பெருங்கடல் வரையிலும் இந்த மொத்த தேவபூமியும் நமக்கு சொந்தமான பாரத தேசமாகும் ஆகையால் அவர்களுக்கு எந்த கவலையும் ஏற்படவில்லை அதாவது இத்தனை தொலைவு புதிய மொழி புதிய மனிதர்கள் புதிய சூழ்நிலையாக இருக்கும் அங்கே எப்படி வசிக்க முடியும் என்று நினைக்கவில்லை பெரிய எண்ணிக்கையில் மக்கள் தங்கள் நம்பிக்கைகளையும் அடையாளங்களையும் காப்பாற்றிக் கொள்ள சௌராஷ்டிரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்றார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் அவர்களை திறந்த மனத்தோடு குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் புதிய வாழ்க்கையை வாழ தங்கள் பகுதிகளில் தேவையான வசதிகளை அளித்தார்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தினுடைய இதைவிடச் சிறப்பான எடுத்துக்காட்டு வேறு என்னவாக இருக்க முடியும் நண்பர்களே மகத்தான புனிதரான திருவள்ளுவரே கூட கூறியிருக்கிறார் அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அதாவது சுகம் நல்வளமும் செல்வமும் யாரெல்லாம் மற்றவர்களிடத்திலே சந்தோஷமாக விருந்தோம்பலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களிடத்தில் இருக்குமாம் ஆகையினாலே கலாச்சார உரசல்களுக்கு அல்ல எனக்கத்திற்கு நாம் வலுகூட்ட வேண்டும் நாம் பிணக்குகளுக்கு அல்ல சங்கமத்திற்கும் சங்கத்திற்கும் வலு சேர்க்க வேண்டும் நாம் பிரிவுகளை தோண்ட வேண்டாம் உணர்வு ரீதியான உறவுகளை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற சௌராட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மேலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இதை வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் தமிழை சொந்தமாக்கிக் கொண்டீர்கள் இதோடு கூடவே சௌராட்டத்தின் மொழியினை உணவு பழக்கங்களை வழிமுறைகளையும் கூட நினைவில் வைத்திருக்கிறீர்கள் இதுதான் பாரதத்தின் அமரத்துவம் வாய்ந்த பாரம்பரியம் இதுதான் அனைவரையும் அரவணைத்து உள்ளடக்கிய தன்மையோடு முன்னேறி செல்லுகிறது அனைவரையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறிச் செல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதாவது நாம் அனைவரும் நம்முடைய முன்னோர்களின் இந்த பங்களிப்பினை கடமையுணர்ச்சியோடு முன்னெடுத்துச் செல்லுகிறோம் என்ன விரும்புகிறேன் என்றால் நீங்கள் உங்கள் பகுதிகளிலும் கூட தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இருக்கும் மக்களுக்கும் இதைப்போலவே வரவேற்பு நல்குங்கள் பாரதத்தை தெரிந்து கொண்டு வாழும் சந்தர்ப்பத்தை அழியுங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் இதே திசையில் ஒரு வரலாற்று கட்டமாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் இதே உணர்வோடு கூட மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிலிருந்து இந்த பெரிய எண்ணிக்கையிலே வந்திருக்கிறீர்கள் நானே அங்கு வந்து உங்களுக்கு வரவேற்பு அளித்திருந்தால் மேலும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் காலக்குறைவு காரணமாக அங்கே வர இயலவில்லை ஆனால் மெய்நிகர் வழியிலே உங்கள் அனைவரையும் காணக்கூடிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் எந்த உணர்வினை இந்த மொத்த சங்கமத்திலும் நம்மால் காண முடிந்ததோ அந்த உணர்வினை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த உணர்வினை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் மேலும் அந்த உணர்வினுக்காக நமது வருங்கால சந்ததியினரையும் தயார்படுத்த வேண்டும் இந்த உணர்வுடனே கூட உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகளை தெரிவிக்கிறேன் வணக்கம்